சமீபமாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஜொமேட்டோ இஷ்யூ உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு. இப்போ சமூக ஊடகங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தா, பாய்காட் ஜொமேட்டோ, ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி தெரியாது போடா, ஏன்னா ஹிந்தி தேவையில்லை, அந்த மாதிரி சமூக ஊடகங்களில் குறிப்பாக ட்விட்டரில் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கிறது. சரியா, பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கிறது. இது என்ன காரணம், என்ன இதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னண்டா, ஒரு கஸ்டமரு ஒரு சாமா ஆர்டர் பண்ணியிருக்கார்கள். சரியா, ஒரு சாமா ஆர்டர் பண்ணால சாப்பாடு, சொமேட்டோ பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாப்பாடு தான். சாப்பாடுனால சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கார்கள். அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது மொழி தெரியாது அவங்களுக்கு, ஹிந்தி மொழி. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரு, ஹிந்தி மொழி தான் தேசிய மொழியாச்சே, ஹிந்தி கற்றுக்க வேண்டியதானே, அந்த மாதிரி சொல்லியிருக்கார்கள். அதே மிகப்பெரிய பொய். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மொழி தேசிய மொழியே கிடையாது. ஃபஸ்ட்டு வடநாட்டில் மேபி மெஜாரிட்டி ஹிந்தியாக இருக்கலாம், தவிர தேசிய மொழி பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மொழி கிடையாது. ஹிந்தி மொழி கிடையவோ கிடையாது, ஹிந்தி மொழி கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இவங்களுக்கு தாய்மொழி தமிழகம். மேபி வடநாட்டில் மேபி அங்கே பெரிய அளவுக்கு ஹிந்தி மொழி தாய்மொழியாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இதில் பார்க்கும்போது ஒரு என்னோட பார்வை, நான் சொல்கிறேன், இது என்னோட பார்வை. ஹிந்தி மொழி கற்றுக்கலாம், நல்லா தெரிஞ்சுங்க, ஹிந்தி மொழியை கற்றுக்கூடாது. ஹிந்தி கற்றுக்கிறனால, ஏன்னா இப்போ சமூக ஊடகங்களில் மக்கள் கிட்ட கருத்து, ஹிந்தி மொழி கற்றுக்கிட்டால் நம்ம தாய்மொழி அழிஞ்சு போயிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு அளவோடு வச்சுக்கணும். சரியா, இப்போ நீங்கள் வடநாட்டுக்கு போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, அங்கே வேலை செய்யும் போது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது மொழி அடிப்படையெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. அங்கே ஹிந்தி மொழி தான் அங்கே பெரிய தேசிய மொழி, அதனால் அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம் ஹிந்தி மொழி. இப்போ தமிழ்நாட்டு வந்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தான் கற்றுக்கணும். சரியா, அதே மாதிரி நீங்கள் துபாயெலாம் போனீங்கன்னா, அரபு நாடுலாம் போனீங்கன்னா, அங்கே அரபி இல்லை இங்கிலீஷு, இல்லை இங்கிலீஷ் இருந்தாலே நம்ம ஓரளவு தொடர்பு கொண்டுக்கலாம். ஏன்னா பெஸ்ட்டு தாய்மொழி அவங்கவுங்க தாய்மொழி கற்றுக்கிட்டால் ஒன்றும் வசதி. இப்போ அரபு நாட்டில் நம்ம மக்கள்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சுக்கு பெரும்பாலும் யாரும் அரபுலாம் கற்றுக்கிறது இல்லை, பெரும்பாலும் இங்கிலீஷ் தான். அதே மாதிரி இங்கே வடநாட்டில் நீங்கள் வராங்க, தமிழ்நாட்டு, கேரளா, வேறு வேறு மாநிலங்களில் ஒரு சில பேர் தமிழும் கற்றுக்குறாங்க, இல்லை தமிழ் கற்றுக்கலாட்டி இங்கே தாய்மொழியும் கற்றுக்கல, இங்கிலீஷ் தான், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. தவிர அந்த மாதிரி ஹிந்தி மொழி வேறு வேறு மொழிலாம் ஒன்று இது பண்ணல, தேசிய மொழி ஆக்கலை. உண்மையிலே சொன்னால் இந்தியாவில் பொறுத்த எந்த மொழி தேசிய மொழி ஆக்க வேண்டும், தமிழ் தான், ஏன்னா அதான் மிகப்பெரிய அளவுக்கு மூத்த மொழி. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஹிந்தி தெரியலாட்டி ஒன்லி இங்கிலீஷ், இங்கிலீஷ் இருந்தால் நம்ம எல்லாட்டி ஈஸியாக தொடர்பு கொண்டுலாம் உலகத்தில் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஃபாரினில் இருக்கார் கனடா, ஏன்னா அவங்க கனடாக்குன்னு தனி ஒரு தாய்மொழி இருக்கும், அதுக்கு நம்ம தாய்மொழி கற்றுக்கிட்டே இருக்க முடியும், கற்றுக்கலாம், நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு கற்றுக்கலாம். ஒரு எமர்ஜென்சி டைத்தில் பெரும்பாலும் இங்கிலீஷ் தான். அந்த மாதிரி அது அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பம் இருந்தால் கற்றுக்கலாம், அதான், ஆனால் திணிக்கக்கூடாது. நீ ஹிந்தி மொழி கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஹிந்தி மொழி தெரிஞ்சால் தான் உனக்கு வேலை கிடைக்கும், ஏன்னா ஹிந்தி மொழி தெரியலாக்கிட்டு உனக்கு வேலை கிடைக்காது. அது ஒரு சில இடத்துல இருக்கும், ஜாப் அப்ளிகேஷனில் எல்லா இடத்துலையும் இருக்காது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் பெரும்பாலும் இங்கிலீஷ் இருந்தால் போதும். இல்லாக்கிட்டு சில பேர் கேட்பாங்க அந்த மாதிரி, இந்த மாதிரி ஹிந்தி மொழி வேணும், இந்த மொழி வேணும்னு ஒரு ரிக்குயர்மெண்ட் மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. சரி, ஆனால் அதை நம்ம விருப்பம் வந்துச்சுன்னா, சின்ன ஜாபு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் கட்டாயமாக போடுறது கிடையாது. நீங்கள் ஒரு ஜாபு தேடுறீங்க, உங்களுக்கு அந்த அந்த மொழியில் ஹிந்தி மொழி கம்பல்சரினா, உங்களுக்கு விருப்பம் அந்த ஜாபு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம குறிப்பாக அந்த கொரோனா டைத்தில் நம்ம வறுமையில் இருக்கிறோம், வடநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, எமர்ஜென்சி மேபின்னா கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த மாதிரிலாம் நமக்கு சரியாக வராது, நமக்கு இங்கிலீஷ் தான், இல்லை நம்ம தாய்மொழி தான் வேணும்டா, அந்த மாதிரி ஜாப்ஸ் பார்த்துக்கலாம். இல்லாட்டி இங்கிலீஷ் இருந்தாலே போதும், பெரும்பாலும் இங்கிலீஷ் இருந்தாலே நமக்கு வசதியாக இருக்கும். ஆனால் ஒரு சில கம்பெனிலாம் வச்சுருப்பார்கள், அது நம்ம நம்ம கையில் தான் இருக்குது. சரியா, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இது மொழி திணிப்பு வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு டேஞ்சரஸ், மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்து. இப்போ
அவங்க அதனால் மக்கள் எதிர்த்தார்கள், ஹிந்தி தேவையில்லை, ஹிந்தி தெரியாது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் திடீர்னு ஹிந்தியில் போய் டெல்லியில் போய் அங்கே போய் இருந்தாங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இல்லை அந்த மாதிரி அது உங்கள் பார்வையில் விட்டுறேன்னே. அப்போது அந்த மொழி பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது, அந்த கஸ்டமர் சொன்னது, அந்த ஓனர் சொன்னது அது மிகப்பெரிய அளவுக்கு தவறு. ஹிந்தி தேசிய மொழியே கிடையாது. இது கிட்டத்தட்ட மொழி கலவரம் தூண்டுற மாதிரி. ஏன்னா மக்கள் இங்கே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார்கள். அதனால் மொழி நம்ம திணிக்கக்கூடாது. ஏன்னா ஹிந்தி மொழி எப்போ திணித்தாங்களோ ஒரு சில மாநிலங்களில், குறிப்பாக பீகார், ஒடிசா, இன்னும் பல மாநிலங்களில் அவங்கவுங்க தாய்மொழிலாம் மறந்து போயிட்டார்கள். அதான் மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்து. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தி வந்துச்சுன்னு வச்சுங்க, போன வருஷம் அந்த மாதிரி தான் வந்துச்சு. நீட் தேர்வுன்னு நினைக்கிறேன், நீட் தேர்வில் ஸ்கூல் சிலிபஸ் போன வருஷம் ஏடிஎம்கேச்சு, இப்போ டிஎம்கேச்சு கொஞ்சம் ஓரளவு தெளிவாக இருக்கார்கள். போன வருஷம் அடிமையாச்சுனால அது எல்லாத்தையும் போட்டான். என்ன, போன வருஷம் ஸ்கூல் படிக்கும்போது மூணு மொழி தேவைப்படும், ஒன்று சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ். சமஸ்கிருதம் ஹிந்தி என்ன சம்மந்தம் தமிழ்நாட்டுக்கு? அதுவும் சமஸ்கிருதம் நமக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் தான் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ஹிந்தி, ஹிந்தி நமக்கு தேவையில்லை இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. திடீர்னு வடநாட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு வடநாட்டுக்காரனை ஒரு ஆள் பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் தேவைப்படுது, இல்லை வேறு வேறு இது திடீர்னு அங்கே வடநாட்டுக்காரனை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஹிந்தி மொழி தேவைப்படுதுன்னா அது கற்றுக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை வேறு வேறு பிஸ்னஸ் டீலிங்கு, வேறு வேறு இப்போ படத்தில் நடிக்க போகிறீங்கன்னு வச்சுங்க, ஹிந்தி சினிமா நடிக்கும் போது தேவைப்படும், அது பிரச்சனை கிடையாது, அது உங்கள் விருப்பத்தோடு போகிறது. ஆனால் அந்த அந்த டயத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஹிந்தி கற்றுக்கிட்டால் தான் உனக்கு வேலை கிடைக்கும், ஹிந்தி கற்றுக்கிட்டால் தான் நீ வெளியே போக முடியும், ஹிந்தி தான் பேசணும், ஹிந்தி தான் நீ தெரிஞ்சுக்கணும், ஏன் நீ இங்கிலீஷில் பேசுகிற, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பெரிய அளவுக்கு ஒரு சென்சிட்டிவாக வரும். இப்போ அப்படி நம்ம மாற்றி போடுவோமே, இப்போ நம்ம டெல்லியில் இருக்கோம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அங்கே டெல்லியில் இருக்காங்க, அங்கே பெரும்பாலும் மெஜாரிட்டி ஹிந்தி பேசுகிற மக்கள் தான். அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நம்மளும் இங்கிலீஷில் பேசுகிறோம், அங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ் கற்றுங்கள்னா, தமிழ் தான் தேசிய மொழி இந்தியாவில், அந்த மாதிரி சொன்னால் என்ன ஆகும்? தமிழ் கற்றுக்குங்க, ஏன் கற்றுக்க முடியாதா? அந்த மாதிரி பேசுனா என்ன ஆகும்? அவங்க மக்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஜொமேட்டோ தான் தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான். அதனால் மொழியே தயவு செஞ்சு திணிக்காதீங்க. போன வருஷமும் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி 1934 அப்போயே வந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டு தமிழகம் உள்ள மக்கள்லாம் எதிர்த்தார்கள் ஹிந்தி வேணான்னு. அப்போயே மக்கள் தெளிவாக இருந்தார்கள், அப்போயே தெளிவாக இருந்தார்கள். நல்ல வேலை இப்போல்லாம் தமிழ்மொழி நமக்கு இன்னும் நிறைய இருக்கிறது, நம்ம இன்னும் அந்த மொழி இருக்கும். இல்லாட்டி பீகார் மாதிரி, ஒடிசா மாதிரி மொழி அழிஞ்சு போயிடணும்னா, நிறையா மொழி அழிஞ்சு போயிடுச்சு இந்த உலகத்தில், நிறையா மொழி அழிஞ்சு போயிடுச்சு, எக்கச்சக்கமான மொழி அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம இங்கே உள்ள மக்கள் நம்ம முன்னோர்களுக்கு தான் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கணும். குறிப்பாக பெரியார், அவர் தான் ரொம்ப போராடினார். அவர் தமிழ் மொழியில் விமர்சனம் இருந்தாலும் கூட, தமிழ் மொழி இந்த மொழி அந்த மொழின்னு பேசினாரும் கூட, இந்த விஷயத்தில் பெரியார் விசுவாசமாக இருந்தார். அதனால் நம்ம ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம முன்னோர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய நன்றியை கொடுக்கணும். அப்போயே நம்ம ஹிந்தி வந்துருச்சுன்னா, சமஸ்கிருதம் வந்துருச்சுன்னா போயிருக்கோம் தமிழ்நாடு. நம்மளோட சிறப்புகள், கீழடி ஆராய்ச்சி அதெல்லாம்லாம் இருக்கலாம், நம்மள்கிட்ட ரெக்கார்டு, அதெல்லாம் நமக்கு அப்படியே அழிஞ்சு போயிடும். இல்லை நம்ம ஸ்பாயில் ஆகிடும், நம்ம மொழியே தெரியாது, ஹிந்தி ஹிந்தின்னு நிற்க வேண்டிதான். அதனால் தயவுசெய்து இந்த மொழி விஷயத்தை, மொழி கலவரத்தை தூண்டிவிடாதீர்கள். அதான் என்னோடய கருத்து. ஏன்னா நமக்கு ஜாதி கலவரம் வந்துடுச்சு, மதக்கலவரம், ஹிந்து முஸ்லீம், அது இது கிட்டத்தட்ட மொழி கலவரம், இது வந்துடும் நிச்சயமாக. இன்றைக்கி நம்ம மக்கள் தெளிவாக இருந்தாலும் கூட ஒரு சில பேர் தப்பாக விளங்கிக்கிட்டு தப்பான முறையில் பேசுனா மேபி மொழி கலவரம் வரலாம். அண்ணா மொழி கலவரம் வரக்கூடாது என்னோடய கருத்து சொல்கிறேன். ஆனாலும் கூட சரி, அது ஒரு பக்கம் மொழி கலவரம் வர வாய்ப்பு இல்லை, நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் தாய்மொழி ரொம்ப முக்கியம். சரியா, பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுங்கள், ஜொமேட்டோ அது இது ஒன்று, இதை மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. இங்கிலீஷை வைங்க, இல்லாக்கிட்டி வேறு வேறு மொழியை வச்சுங்க, இங்கிலீஷ் வச்சுங்க. இங்கிலீஷ் இருந்தாலே ரொம்ப வசதி. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள மக்களுக்கு நிறையா பேர் இங்கிலீஷ்லாம் தெரியும்,
யாரும் இங்கிலீஷ் தெரியாமலாம் இருக்க முடியாது. இங்கிலீஷ்லாம் முக்கால்வாசி பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். நானே பல பேர் பார்த்துட்டேன் வடநாட்டில், எனக்கும் நிறைய தொடர்புலாம் இருக்குது. பெரும்பாலும் இங்கிலீஷ் தான், ஹிந்தி ஒரு செகண்ட் அவங்க ஹோம் லாங்குவேஜ், அதை நம்ம கற்றுக்கிட்டால் நமக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான். பெரும்பாலும் இங்கிலீஷ் தான், அதனால் இங்கிலீஷ்லேயே வச்சுங்க. ஒருத்தர் ஹிந்தி தெரியலாட்டி நீ ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் நான் சாப்பாடு கொடுப்பேன், அதெல்லாம் ஒரு சுத்தம் பைப்பே கற்றுக்கணும், சுத்தம் நான்சென்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயம் திரும்ப நடக்காமல் இருக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரிஜெக்ட் ஜொமேட்டோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பரவலாக போயிட்டுருக்கு. ஹிந்தி திணிப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் பாய்காட் பண்ணிட்டாங்கன்னா ஜொமேட்டோ, ஜொமேட்டோக்கு என்ன ஆகும்? தொழில் ரீதியாக சொல்கிறேன் டவுன் ஆகும். ஏற்கனவே இது டவுன் ஆகிடுச்சு பிஸ்னஸ். இப்போ இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணோம்னா கடைசியில் ஜொமேட்டோ க்ளோஸ் ஆக வேண்டியதான், கம்பெனி இழுத்து மூட்டு போக வேண்டியதான், அந்த அளவுக்கு வந்துடும். ஜொமேட்டோ கம்பெனிக்கு நான் எச்சரிக்கிறேன். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீர்கள். மொழி அவங்கவுங்க மொழி, அவங்கவுங்க மொழி இங்கிலீஷ்லேயே வச்சுக்கலாம். இங்கே இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால் இந்த மாதிரி வச்சுங்க. அதனால் இந்த ஜொமேட்டோ கம்பெனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி நம்ம ஹிந்தி தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஜொமேட்டோ யூஸ் பண்ணால் நீங்கள் ஹிந்தி தான் கற்றுக்கணும்னா, அந்த ஹிந்தியில் அதிகமாக பேசுகிற மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கே தான் வியாபாரம் பண்ணணும். வேறு இடத்துல தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, அப்புறம் அங்கே பஞ்சாபு, மராட்டி, மகாராஷ்டிரா, அப்புறம் வேறு வேறு மாநிலங்கள்லாம் தொழிலே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.